வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வு முடிவு இருபதாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட மழை டெல்டாவில் பொய்த்து கொண்டிருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி பகலிலேயும் பொய்த்தாலும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவுக்கு மேல் இரவுக்கு மேல் நிச்சயமாக டெல்டாவில் பெய்யும் என்று உறுதியுடன் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தேன் அதன் அடிப்படையில் நேற்று இரவு அதாவது இரண் ஒன்பது மணிக்கே மாமல்லபுரத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் மழை தொடங்கியது பிறகு படிப்படியாக கடலூர் சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பரவலாகவே திருவாரூர் மாவட்டத்தின் பரவலாக தஞ்சை மாவட்டத்தின் பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்கிய மழை அதிகாலையிலே பெரும்பாலான நினங்களிலே நல்ல மழை பெய்து இப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது அதேபோல் பிற மாவட்டங்களில் பல இடங்களிலே வலுத்து பலத்த மழையாக பெய்து அதே அருகில் உள்ள ஊரை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டு சென்றிருக்கிற நிலையில் இன்று அந்த இடங்களில் மழை பெய்ய பெய்யும் பொதுவாக தமிழகத்தின் முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா இலங்கை தெற்கு கர்நாடகா இன்று பரவலாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பலத்த மழை பெய்யும் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்கள் மலைப்பகுதிகள் மதுரை மாவட்டத்தின் பத்தலகுண்டு மதுரை மேலூர் மற்றும் பேரையூர் திருமங்கலம் உட்பட அதே சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் உட்பட இந்த மாவட்டங்களிலே அதாவது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மதியம் மாலை நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பெய்யும் ஒருவேளை நேற்று நேற்று முன்தினம் இன்றும் பெய்யாவிட்டால் கவலைப்பட வேண்டாம் இது பருவமழை அல்ல கிழக்கு காற்று மழை டெல்டா மாவட்டத்தில் இன்று மதியம் காலையிலும் பெய்யும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை காலைக்கு மேல் பரவலாக சற்று அதிகரித்து மதியம் வாக்கிலே டெல்டா முழுவதும் மற்றும் திருச்சி கரூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் காரைக்கால் மற்றும் கரூர் நாமக்கல் சேலம் என மதியம் வாக்கிலே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் செங்கல்பட்டு ஜோ நாற்றாம்பள்ளி பகுதி அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட பெய்யும் ஆனால் வடக்கே சற்று குறைவாகவும் தெற்கே செல்ல செல்ல மழையின் அளவு கூடியிருக்கும் அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை விட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு அதாவது கூடுதலாக இருக்கும் பிறகு அப்படியே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களிலே நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அளவிற்கு இன்றைய மழை இருக்கும் இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் நாளை அந்த இடத்தில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி ஆனால் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பெரும்பாலும் மழை வாய்ப்பு குறைவு தென் மாவட்டங்களிலே லேசான மிதமான மிதமான மழை இருக்கலாம் ஒரு சில இடங்களிலே இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தான் புதிய சிஸ்டம் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை மீது ஏறி அல்லது தென் இலங்கை மீது வழியாக தென் மாவட்டங்கள் அல்லது குமரிக்கடல் வழியாக அது மேற்கு நோக்கி நகரும் என்பதனால இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தான் பருவமழை வடகிழக்கு பருவமழையாக தெரியும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வடகிழக்குலேருந்து மேகம் வரும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தான் பருவமழையாக தெரியும் அது வரைக்கும் வெப்பச்சலன மழை போல் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பநிலை உயர்ந்து ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும் அது இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை வரும் ஒன்றாம் தேதிக்கு மேல் அதாவது மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று வருகிறது அது நல்ல மழையை கொடுக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதற்கு அடுத்தபடியாக ஒன்று ரெண்டுக்கு மேல் மேலும் கூடி மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே பரவலாகவே எங்கும் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் இருபத்தி எட்டு அல்லது மூன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தது தான் அதாவது நம்முடைய ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் வரும் முதல் வாரத்தின் பின்பகுதி இரண்டாவது வாரம் தான் ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் வரும் பருவமழையானது நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரி மழை பெய்யும் நான் தற்பொழுது வெளியூ வெளியூரில் இருக்கிறேன் இவ்வளவுதான் ஆடியோ பதிவு செய்ய முடியும் இரவு விரிவான அறிக்கையை கொடுக்கிறேன் நன்றி